ஆஹா, என்ன காத்ரா, சூப்பரான காத்ரா. தெரியல பாருங்க வேற வழி தெரியல, போலீஸ்கார ஒரு துப்பாக்கி கூட இருடா, சாவுடா சாவுடா நாய, ஐயோ இவங்க அல்லது சொல்லி சென்று அடிக்கல, நீங்க தூங்குறது என்ன சொன்னீங்க, எதுக்கு அடிக்கிறீ, ஐயோ அடிக்காதீடா, ஐயோ என்ன பாவுண்டா, ஐயோ இடே மூச்சல் குத்துறாடி, கட்டு கட்டெல்லாம் குத்துறாடுல, ஐயோ சை. வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த நியூ சீட் கோட்ஸ்லாம் சொன்ன பார்த்தீங்கன்னா லாரி பஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்லேயே பார்த்தீங்கன்னா ஒழிஞ்சிட்டு இருக்கு இத்தனை நாளாக. ஸோ நம்ம கேம்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் டிரைவர் அப்படின்னு சொல்லி, ஹெவி டிரைவர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் இருக்குது மக்களே. அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம இந்தியன் பைக்ஸ் கேமில் இல்லாத சீட் கோடு இல்லாத வெஹிக்கல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது ஜீப்பு, லாரி, ஷேர் ஆட்டோ, பஸ்ஸு, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வெஹிக்கல்ஸ் இருக்குது. இந்த கேம் இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேமர்ஸோட அண்ணன் தம்பி தான் என்னன்னு தெரில. ஆனால் இந்த கேமுக்குள்ளே நீங்களும் போய் பாருங்கள், இந்த கேம்லேயே இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ இதில் வந்து எக்கச்சக்கமான சீட் கோட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா GTA மோடு, போலீஸ் மோடுன்னா இருக்குது. சரி, இதில் இருக்கிற எல்லா சீட் கோடுமே இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு லாரி ஓட்டணும்னு ஆசை, அப்புறம் பஸ் ஓட்டணும்னு ஆசை, ஆனால் கேமில் இன்னும் வரலையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமை ஏற்றுக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் கேமர்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி சிலுக்கு நடப்பாங்களே, சிலுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் காலை மட்டும் கிளப்பிக்கிட்டு நடக்கிறான் மக்களே. ஆளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸாக தான் இருக்கிறான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் பைக்ஸோட இன்னும் நிறைய விஷயம் இருக்கு மக்களே. நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சப்போஸ் இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணா கண்டிப்பாக இந்த வீடியோ 100K போச்சுன்னா நான் வந்து ஃபுல் வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஆஹா, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காஜில் திரியிருன்ட்டு இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கொடுத்துருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மட்டும் ரோட்டோரமாக செவனியான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா யானெல்லாம் மெஞ்சிட்டு இருக்கு. அடே இந்தியன்ஸ் நீங்கள் காமிச்சிட்டீங்களா, அடே சூப்பர்ரா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாலம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாடத்துக்கு போகுது, என்னடா வித்தியாசமாகுதுடே, இதேதான் அங்கே உக்கா உக்கானுங்களா டிராகன், ஐயோ டிராகன் கூட இல்லை, ஏதோ பார்க்க சின்ன வயசுல சுட்டு டிவியில் பார்ப்பல அந்த டிராகன் மாதிரியாகுது. சரி, அது என்ன பார்த்தா ஸ்கூலு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் இருக்கு மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமில் இருக்கிற மேப் அப்பா பயங்கரமான மேப், நான் ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ இதை பற்றி ஃபுல் வீடியோ வேணா கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் இருக்கிற எல்லா சீட் கோட்ஸும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ கவர் பண்ணிடுவோம். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா ஆசைக்கு போயிட்டு போட்டு விளையாடுங்க, ஜாலியாக இருக்கும். பட் இதில் என்ன கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் அப்படி இப்படின்னு இருக்கும், இந்தியன் பைக் கேமர் மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருக்காது, அப்பப்போ லேக் ஆகும், அப்பப்போ நீங்கள் என்ன ஃபோன் வச்சிருந்தாலும் அப்பப்போ ஒரு மாதிரி ஸ்டெக் ஆகும், ஒரு ஸ்டெக்கெல்லாம் ஆகுது, ஒரு மாதிரி இருக்கும் விளையாட. ஓகேங்களா. சரி, இப்போ பாருங்களேன், ஜிபே, ஸ்கார்பியோ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான இது இருக்கு மக்கள். எங்கள் மஸ்டாங், இங்கே பாருங்கள் ஜிடி மஸ்டாங்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் போடுறேன், இந்த நம்பர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் நோட்டில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்புறமேட்டு கேமில் போய் போட்டோ விளையாடுங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ரோஸ் வச்ச கல்யாண கார், அந்த கல்யாண ஊர்வலம் போகல அந்த கார்லாம் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 1-1 போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் சுசிக்கு என்ன காருனே தெரியலான வித்தியாசமாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜீப். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமில் இப்போ தான் வந்துச்சு, அதாவது இந்த தார் ஜீப்லாம் இதெல்லாம் எப்போயே வந்திருக்கும் போல அந்த கேமில். சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5555 அப்படின்ட்டு போட்டால் இது நடக்காரு. ஸோ இது ஏதோ கார் போல், என்ன காருன்னு தெரில, இது ஃபேமிலி கார் ஏதோ இன்னோவா மாதிரி இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இது நடக்காரு, இது ஆனால் வித்தியாசமாக இருக்குது. பட் இப்போ பார்த்ததெல்லாம் கார் தான், இன்னும் நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் ரோட்லேயே அந்த மாதிரி வண்டி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, வடக்கன்ஸ் தான் அந்த மாதிரிலாம் வண்டி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா இதில் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ இருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தான் சொன்னேன். இது என்ன வண்டி டாடி, இது ஆக்சுவலாக நம்ம
ஊரில் வந்து மோலெலாம் அடிப்பாங்களே திருவிழாப்பை, அந்த மாதிரிலாம் வடக்கன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வண்டி எடுத்துகிட்டு சும்மா டும்மு டும்னு ஸ்பீக்கர் செட்டை போட்டு அப்படியே தெரிச்சு விட்ருவான் எங்கள் ஸ்ட்ரீட்டே. அந்த மாதிரி இருக்கும் இந்த வண்டி. அடுத்த ரேஞ்ச் ஓவர்லாம் எனக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 70 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கு. ஆஹா சூப்பராக இருக்குது, எங்கள் பாருங்கள் இந்த ட்ரக்லாம் பார்த்தா ஏதோ சிலுக்கு சும்ப சொப்பன சுந்தரி போன ட்ரக்கு மாதிரியே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கு மக்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்குலாம் அவ்வளோ கிடையாது, ஏன்னா இது வந்து இந்தியன் ஹெவி டிரைவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கார் தான், ஒரே ஒரு பைக் இருக்கு. அந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெட் கலரில் ஒரு பைக் ஓட்டணும்ல, அது மட்டும்தான் பைக், வேறு எந்த பைக்குமே இதில் கிடையாது. மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காரு ட்ரக்கு லாரின்னு வரும் பாருங்கள். இன்னும் பயங்கர பயங்கரமான வெஹிக்கல்ஸ்லாம் வரும், இந்த காமிக்கிறவங்களுக்கு ஒன்றுனா காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சீட்கெல்லாம் நோட் பிடிக்கோங்க. ஏய் என்னடா அது டே என்னடா பின்னாடி போய் சரி ஓகே ரைட் இருங்க, அதுக்கு அதுக்கு அடுத்ததுலாம் கரெக்டாக போட்டலாம். என்ன இருங்க ஒரு நிமிஷம், 355 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வருது? ஓ இந்த சீட் கூட ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை. பட் இது ஆக்சுவலாக என்ன சீட்னா பஸ்ஸோட சீட் மக்களே, பஸ் இருக்குல்ல பஸ்ஸோட சீட்டு. பட் இந்த கேமில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, பஸ் மட்டும் வர மாட்டேங்குது. சரி பைக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பைக் காமிச்சிடலாம், ரெட் கலர் பைக் இப்போ காமிச்சிடல. ஸோ அது மட்டும்தான் பைக்கு. ஸோ அடுத்து நம்ம ஜிடி சான்ரைஸில் ஒரு ஜெட் பேக் இருக்குல்ல, அதே ஜெட் பேக் எடுத்து இங்கே வச்சிருக்கானுங்க மக்கள் இந்த கேமில். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 411 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா அது டே எப்படா நீங்கள் மட்டும் இப்படிலாம் வித்தியாஸ் எங்கடா கூட்டு ஓடுதுங்க டே இழுத்துட்டு ஓடி போச்சு பார்க்க அந்த காரை ஆடாங்க ஒக்கம் ஒக்கானுங்களா டே. ஆமாம் என்னடா இது என்ன வண்டினே எனக்கு புரியல. சரி அடுத்து இருங்க திருப்பி அதே வண்டி. ஆமாம் அதுதான் இழுத்துட்டு ஓடி போச்சு. ஆஹா அங்கே பாருங்க மக்களே அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறீங்களா, அந்த வண்டியில் இருக்கிற ஃபோட்டோலாம் சிலுக்குலாம் இருக்குது. ஆஹா இப்படிலாம் கவர்ச்சி கொடுக்காதீங்களே. சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4242 அப்படின்னு போனீங்கன்னா என்னடா இதுவும் வரலையா? ஐயோ இது ஒரு சீட் கூட தான் மக்களே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா வரல, 733 வரல, 433 வரல. ஆ வந்துருச்சு இது என்னோட ஆட்டோங்க அக்கா அம்மா காணுங்களாட்டு இது எங்களோட கூட்டு ஓடுது எங்கேயோ அடா பாவிடே இருக்கிற காரெலாம் இழுத்துட்டு ஓடா நான் எங்கடா போகிறது இருக்கடா நான் இன்னும் முடிக்கவே இல்லைடா அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு கார் ஒரு கார் இழுத்துட்டு ஓடுது. அடுத்தது 555 அப்படின்னு போட்டிங்கன்னா வா வேற லெவலில் இருக்குது, ஃபெராரி மாதிரி இருக்குதுல்ல. என்ன கருந்து எனக்கு தெரியல, ஃபெராரி தான் நினைக்கிறேன். என்னென்னு கருந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. ஸோ அடுத்தது ஒரு பெருசாக ஒரு விஷயம் நான் இறங்க போகிறேன், என்னன்னு கேட்டிங்கன்னா 466 அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே பாருங்க. ஐயோ இருக்கு சாரி இது இல்லை இருங்க அது சீட் கோல் மறந்துட்டேன் அது போடுறேன் இருங்க போடக்குள்ள உங்களுக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய பயங்கரமான வண்டின்ட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 5000 அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு டிராக்டர். ஆஹா சூப்பராக இருக்குது ஓகே ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சீட் கோடு போடலாம். ஸோ ஓகே 5222 அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னடா இது மனசாச்சு இல்லையாடா எத்தனை வண்டா இந்த மாதிரி வச்சுருவீங்க அடப்பாவீங்களா. சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 533 அப்படி ஐயோ ஜேசிபி. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கும் பார்த்தீங்களா அதே ஜேசிபி ஒரிஜினலாக இருக்குது. அப்படியே பேக் அப்படியே அச்சஸில் அப்படியே அச்சு வச்ச மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தான் மக்கள் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் போக போக பயங்கரமாக வரும் பாருங்கள். 5000 இங்கே பாருங்கள் ரோல்டு, இது வச்சு அப்படியே ராடு மாதிரி ஏற்றி விட்டுலாம் எவனாக இருந்தாலும் செம்மையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்குது இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீம் வண்டி இது ஆக்சுவலாக ஓகேங்களா. அதுவும் சைக்கிளில் நம்ம அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே போகலாம் ஐஸ்கிரீம். அந்த வடக்கன்ஸ்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா அந்த வண்டி தான் மக்களே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட போச்சு சிஜி என்ன என்ன கருத்து இல்லையா கீழே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதோ சீட் கோடு கமெண்ட் பண்ணுங்கள். இது பாருங்கள் பிஎம்டபிள்யூலாம் இது சூப்பராக சாம்பரா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? ஸோ ஓகே இது வந்து ஒரு பெரிய ட்ரக்கு மக்களே. ஸோ ஸ்கேனியா ட்ரக்கு இங்கே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டண்ட்டு பண்ணலாம். ஆஹா ஸ்டண்ட்டு கிடையாது, இதில் வந்து நம்ம ஸ்டேஜ் மாதிரி இருக்குது, அது ஸ்டேஜில் டான்ஸ் ஆடலாம் பாட்டி போட்டு. ஸோ அடுத்தது 7111 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்கு சீ டேங்க்கு. ஸோ ஓகே மக்களே அவ்வளோதான் சீட் கோடு. ஒரு 4-5 சீட் கோடு ஒர்க் ஆகல, அதில் மெயினாக பஸ் இருக்குது இந்த கேமில். பஸ் சீட் கோடும் ஒர்க் ஆகலை, நீங்கள் இப்போ போட்டாலும் ஒர்க் ஆகாது, வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓவராலாக இதுதான் மக்களே. ஆனால் இந்த கேம் விளையாட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கண்ட்ரோல்ஸ்லாம் நல்லா இருக்குதுதான். இப்போ பாருங்களேன் அப்படியே சாணி மாதிரி அப்படியே நடத்தல படுத்துக்கிட்டா மேலே போனால் ஆடா பாவி. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கேமில் இருக்க இது. சப்போஸ் உங்களுக்கு இந்தியன் கேம்ஸ் பைக்கை போர் அடிச்சிருச்சே சீட் கோடு போட்டு இப்போ எல்லாம் சீட் கோடு போட்டு போர் அடிச்சுன்னா இந்த கேமில் சீட் கோடு போட்டு ஜாலியாக விளையாடுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அடே எங்கடா தயார்படுத்திட்டு அடங்குவோம்.